பரவால ரசதி மரகதம்மா இந்த அளவுக்கு மனசு மாறி ஸ்நேகாவையும் ரோஜாவையும் அந்த வீட்ல இருக்க விட்டதே பெரிய விஷயம்தான் ரசதி ஸ்நேகாவையும் மரகதம்மா மன்னிச்சிருக்காங்கனா நீ வேணா பாரு ஒரு நாள் உன்னையும் மன்னிச்சு ஏத்துப்பாங்க அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் நீ கண்டிப்பா நடக்கும் ரசதி உன் நல்ல மனசுக்கு கடவுள் கண்டிப்பா செய்வாரு ஆமா ரசதி இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பெரியத்த குமரனை பார்த்து பேசினாங்களா குமரன் என்ன சொன்னா என்ன நினைச்சேன்னு தெரியுமா ஆமானே அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல என்னாச்சு மரகதா போன் ஸ்விட்ச் ஆஃப் ன்னு வருதுங்க அக்கா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அவனுக்கு எப்படி தெரியும்ங்க நானு சொல்லல ராசாத்தியும் சொல்லிருக்க மாட்டா அவன் ஒருவேளை ஸ்நேகாவை பார்த்து பேசிருப்பானோ அவ சொல்லிருக்கலாம்ல ஆமால அத்தை இப்போதைக்கு நாம குமரன் விஷயத்தை எதுவும் பேச வேண்டாம் வா கண்மணி குமர லைன்ல கிடைச்சானா இல்லத்த நானும் பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன் ஸ்விட்ச் ஆஃப் இருந்தா வருது எங்க போனாரனே தெரியல நாங்களும் அவனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் கண்மணி கண்மணி குமரனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே அவங்களுக்கும் போட்டு பார்த்தா சத்த அங்க யாருக்கும் தெரியல அவர் எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த இதல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு கண்மணி அவன் என்ன சின்ன பையனா எங்கயாவது பக்கத்துல தான் போய் இருப்பான் ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையா இல்லத்த சாப்பிடலையா புள்ளதாச்சு பொண்ணு முதல்ல போய் நீ ஏதாவது சாப்பிடு பரவாயில்லத்த அவர் வந்த உடனே அவரோட சேர்ந்து சாப்பிட்டுக்கற வாமா பாவம் கண்மணி வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கா குமரனோட விஷயம் தெரிஞ்சா துடிச்சு போயிடுவா அண்ணி மில்லுலயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் அங்க எங்கேயும் வரலையா அப்படி எங்க தான் போயிருப்பான் யாரு ராசாதி தான் ஃபோன் பண்றா பேசு சொல்லு ராசாதி அத்தை குமரன் மாமா வீட்டுல இருக்காரா அவன் இன்னும் வீட்டுக்கு வரக்கானோ ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அதான் ஒண்ணும் புரியாம எல்லாரும் முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் நானும் ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் தான் வருது ரசாதி அக்கா சொல்லிதான் குமரன் ஸ்நேகா விஷயமே தெரியும் நாங்க ஒன்னையும் இனியனையும் தப்பா நினைச்சிட்டோம் என்ன மன்னிச்சிரு ரசாதி என்ன அத்தை நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இனியன் பக்கத்துல இருக்கானா குடுக்குறேன் அத்தை மங்க அத்தை சொல்லுங்கம்மா இனியா சாரிடா அம்மா என்னம்மா இது அதான் முடிஞ்சு போச்சுல இப்ப பிரச்சனையே குமர எங்க போனான்டா அம்மா அவன் போன ஸ்விட்ச் ஆஃப்னே வருது ஆமாண்டா அதான் எனக்கும் ஒரே கலக்கமா இருக்கு மங்க என்கிட்ட கொடு நான் பேசணும் இனியா அக்கா பேசணுமா ஒரு நிமிஷம் கொடுங்க இனியா அந்த பொண்ணு ஸ்நேகா நம்பர் உனக்கு தெரியும்ல தெரியும் பிரிமா அவளுக்கு ஃபோன் போட்டு கொஞ்சம் விசாரிச்சு பாருடா சரி இதோ நான் உடனே ஃபோன் பண்ணி கேக்குறேன் பிரிமா சரி என்னாச்சு மாமா பிரிமா ஸ்நேகாவுக்கு ஃபோன் போட்டு குமரனை பத்தி விசாரிக்க சொல்றாங்க நீ ஸ்நேகாவுக்கு ஃபோன் பண்ணு சொல்லுங்க ராசாதி குமரன் மாமா போன ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அவர் அங்க இருக்காரா இல்ல அவர் இங்க இல்ல நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது
குமர மாமா கடைசி உங்களை எப்ப பார்க்க வந்தாரு? நேத்து வந்திருந்தாரு. வீட்டுக்கு கிளம்பும் போது கண்மணி அவசரமா கால் பண்ணி பேசணும்னு வர சொன்னாங்க. அவங்கள பார்க்க தான் போனாரு. என்னது, கண்மணி வர சொல்லி அவளை பார்க்க போனாரா? போன் ஸ்பீக்கர்ல போடு. அது மட்டும் இல்ல, மாமா போய் 2 மணி நேரம் கழிச்சு கண்மணி வந்து என்ன மிரட்டிட்டு போனாங்க. ஒழுங்கா ஊரை விட்டு ஓடி போயிடு, இல்ல உன்னையும் பொண்ணையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. இத பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க குமரனை தேடி பாக்குறோம். நீங்க எதுனாலும் உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க, சரியா? சரிங்க. என்ன யோசிக்கிற? குமர மாமா காணாம போனதுக்கும் கண்மணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு மாமா. கண்மணிக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, அதான் ஸ்னேகாவை மிரட்டி இருக்கான். என்கிட்டயும் வந்து ஒரு மாதிரி குத்தலா நக்கல பேசினா. ஏதோ மறைமுகமா செஞ்சிட்டு இருக்கா மாமா. என்ன சொல்ற? ஆமா மாமா, கண்மணியை தான் குமர மாமா கடைசியா பார்க்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அவங்களுக்குள்ள உண்மை தெரிஞ்சு பெரிய சண்டை நடந்திருக்கலாம். மாமா கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது நடந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்மணியை விசாரிச்சாதான் உண்மை என்னன்னு தெரியும். அது எப்படி நம்ம போய் இந்த நேரத்தில் கண்மணி என்கிட்ட விசாரிக்க முடியும்? ஆமாரா சதி, தம்பி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அவ புருஷனை காணும்னு அவன் மேல சந்தேகப்பட்டு நாம போய் எப்படி கேட்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான் அண்ணி, ஆனா எனக்கு அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. கண்மணி, வீட்டில் எல்லாரும் உன் புருஷனை காணோன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அந்த கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம எங்கடி போய்கிட்டு இருக்க? என்ன நீ எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறமா? வாயை மூடிட்டு வரியா இல்ல வண்டியில இருந்து உன்னை கீழே தள்ளி விட்டுட்டான்? இல்லம்மா வேணாம்மா, நான் வாயை மூடிட்டே வரேன், நீ பாசமா. ஏய், என்னடி இது? இந்த இடத்த பார்க்கும்போதே பயமா இருக்கு. இங்கே எதுக்குடி வந்த? அப்படியே இந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வர கொள்ளக்கூட்டக்காரங்க இடம் மாதிரியே இருக்கு. முதல்ல உள்ளவாமா, உனக்கு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. வர வர உன் நடவடிக்கை எல்லாம் மர்மமாகவே இருக்கு கண்மணி, ஒன்றுமே புரியல. குமரன் தம்பி, பிரியாணி சூடாக இருக்கு, வாசனை வேற மூக்கை தொலைக்குது, சாப்பிடுங்க. ஏய், மரியாதையாக போயிடு. தம்பி, இதை நீங்கள் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன், கண்மணி அம்மா என்ன திட்டுவாங்க. சாப்பிடுங்க. ஒழுங்கு மரியாதையா போயிறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்து பார், உனக்கே தெரியும். வா. மாப்ளே, ஐயோ மாப்ளே, உங்களை யாரு கட்டி போட்டது? உங்களை காணன்னு நாங்க எல்லாரும் பயந்து போயிருக்கோம் தெரியுமா? முதல்ல நான் கட்ட அவுக்காத. ஏன் இப்படி சொல்ற? மாப்பிளைக்கு வலிக்கும்ல? சாப்பிட்டாரா இல்ல ஏதாவது முரண்டு புடிச்சாரா? இந்த பிரியாணிய
சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விடாத குறை தான். சாப்பிட மாட்டேன்னு ஒரே வைராக்கியமா இருக்காரு. ஓ அப்படியா, அது கொடுங்க. நானே என் கணவருக்கு ஆசையா ஊட்டி விடுறேன். சும்மா சூடா கம கமன்னு பிரியாணி சூப்பரா இருக்கு. இத போய் வேண்டான்னு சொல்றீங்களே. இவருக்கு ஆசையா ஊட்டி விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அடம் பிடிக்காம. ஏய் பொம்பளை அடி, நீ கட்டின புருஷனையே இப்படி கட்டி வச்சு சித்திரவதை பண்றிய, உன் கூட எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? ஆசையா ஊட்ட வந்தா இப்படி பண்றீங்களே. சரி, ரொம்ப களைப்பா இருப்பீங்க, ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லவா? உன் கையால ஜூஸ் குடிக்கிறது ஒண்ணுதான், கொஞ்சம் விஷத்தை குடிக்கிறது ஒண்ணுதான். சரி, நான் சொன்னதை பத்தி என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? எதை பத்தி? எதை பத்தியா? அதான் உங்க ஆசை நாயகி ஸ்னேகாவை பத்தியும் உங்க வாரிசு ரோஜாவை பத்தியும் அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனே, அதை பத்தி தான். ஏய் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, அதை நான் அப்படியே கேட்கணுமா? இத்தனை நாள் அந்த விஷயத்த சொல்லாம இருந்ததே தப்புன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லாததுனாலதான் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. என்னால இனியனும் ராசாத்தியும் இந்த பழியை ஏத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாண நாள் அதுவுமா எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அதுல யாரால? என்னால தானே. அதனால இனி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஸ்னேகா ரோஜாவை பத்தி நான் அம்மா கிட்ட சொல்லதான் போறேன். அப்பதான் என் நெஞ்சில் இருக்க பாரமே தீரும். உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு கிளிப்புளைக்கு சொல்ற மாதிரி சொன்னா சொல்லியே தீர்வேன்னு அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? என்ன செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேட பாக்குறீங்களா? ஆமா அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் நீங்க நினைக்கிறதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இப்படி எல்லாம் ஏதாவது பேசி அந்த ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசு ஆக்கலான்னு பாக்குறீங்களா? ஆமா ரோஜா பெரிய வீட்டு வாரிசு தான், அவ என் பொண்ணுதான். கண்ட குழந்தையெல்லாம் பெரிய வீட்டு வாரிசாக முடியாது. உங்களுக்கும் எனக்கும் பிறக்கிற குழந்தைதான் பெரிய வீட்டு வாரிசாக முடியும். ஏய் குழந்தை பித்துக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லடி. அதுக்கு முதல்ல பொண்ணா லட்சணமா புருஷங்கிட்ட அன்பா பாசமா நடந்துக்க கத்துக்கோ, அப்புறம் எல்லாத்துக்கும் ஆசைப்படு. முதல்ல புருஷனா நேர்மையா பொண்டாட்டி கிட்ட இருக்கிறத பத்தி நீங்க கத்துக்கோங்க, அப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. தப்பு செஞ்சதெல்லாம் நீங்க, அத மறந்துட்டு எனக்கு வந்து புத்திமதி சொல்றீங்களா? இப்பவும் உங்க மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லனா நீங்க செஞ்ச தப்புக்கு இந்நேரம் நான் உங்களை விட்டே போயிருக்கணும். நான் இப்படி கடத்தி வச்சிருக்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சா என்னை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு உங்க மேல இருக்கிற பாசம் தான் காரணம். ஏய் நீ செய்யற இந்த அராஜகத்துக்கு பேர் அன்பு பாசமாடி, இதெல்லாம் நான் நம்பணுமா? நான் சொல்றத சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். உங்க ஆசை நாயகி ஸ்னேகாவையும் அவ குழந்தையையும் ஊரை விட்டு போக சொல்லியிருக்கேன். இல்லைன்னா ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிருக்கேன். அநேகமா அவ மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஓடி இருப்பா, இனிமே அவ உங்க கண்ணிலேயே மாட்ட மாட்டா. அடி பாவி, அவ உனக்கு என்னடி துரோகம் செஞ்சா? அவள போய் மிரட்டி ஓட வச்சிருக்கே, அவ ஒரு கேன்சர் பேஷண்ட் அடி. எனக்கு துரோகம் செஞ்சால அதனாலதான் அவ புற்றுநோய் வந்து சாவ போறா. என் வயிற்றுல கொட்டிக்கிட்டால துடி துடிச்சுதான் சாகணும். ஏய் ராட்சசி,
உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? அவளை போய் துடிச்சு துடிச்சு சாவணும்னு சாபம் விடுற? ஏய், நீ தோர்த்துன நான் அப்படியே விட்டுருவனா? அவ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வந்து நிறுத்துறேன் பாரு. ஓ, என்ன விட அவ உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா போயிட்டாளா? அப்போ இந்த இடத்துலயே நீங்க அடைஞ்சு கிடக்க வேண்டியதான். யோ ராமலிங்கம், ஐயா ரொம்ப துள்றாரு. அவரு நம்ம வழிக்கு வர வரைக்கும் இப்படியே கட்டி போட்டு வைங்க. சரிங்கம்மா. அப்பப்போ ஏதாவது சாப்பிட கொடுங்க. அவர்தான் சாப்பிட மாட்டேன்னு அறம் பிடிக்கிறாரு. எல்லாம் வயிறு காஞ்சா தன்னால சாப்பிட்டுருவாரு. நீங்க சொல்றதும் சரிதாம்மா. சரி வாமா போலாம். ஐயா சாப்பிடுங்க. ஏய் போடா. ஐயா ஏய் வாடா நம்ம சாப்பிடலாம். புனிதா நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னதான் தேடிட்டு இருக்கேன். கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நீங்க ஏன் இன்னும் தூங்கல? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன சித்தி, பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ராசாத்தி இப்பதான் ஃபோன் பண்ணா. குமரன் கடைசியா கிளம்பும் போது கண்மணி தான் உடனே பாக்கணும்னு சொல்லி வர சொல்லியிருக்கா. ஸ்னேகா ராசாத்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம ராசாத்திக்கு கண்மணி மேல டவுட் இருக்கு. குமரன் கூட சண்டை போட்டு எங்கேயாவது துரத்தி விட்டுருப்பாளோன்னு. ஆனா அவங்க எந்த விஷயமும் தெரியாத மாதிரி தானே நடந்துகிட்டாங்க. எல்லாமே நடிப்பு தான். இப்ப என்ன சித்தி பண்றது? அதுக்குதான் ராசாத்தி ஒரு ஐடியா சொல்லியிருக்கா. நேரா கண்மணி கிட்ட போய் குமரனுக்கு கடைசியா போன் பண்ணி வர சொன்னது நீதானாமே. அவன் எங்க போயிருக்கான்னு கேட்க சொன்னா. கேட்டா அவங்க சொல்லிடுவாங்களா? கண்மணி அனி சரியான அமுக்குனி. அவ சொல்ல மாட்டான்னு ராசாத்திக்கு தெரியாதா என்ன? நாம் அப்படி கேட்கும் போது அவ ரியாக்ஷன் என்னன்னு வாட்ச் பண்ண சொன்னா. ஒரு செகண்ட் தடுமாறினாலும் கூட கண்மணி கிட்ட ஏதோ சம்திங் ராங் இருக்கும்னு சொன்னா. ஆமால, வா இப்பவே போய் என்ன ஏதுன்னு கேக்கலாம். ஆத்தாலும் அவளும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம எப்படி தூங்குறாங்கன்னு. கண்மணி, கண்மணி அண்ணி, கண்மணி அண்ணி, கண்மணி வெளியாவது மாமா. அத்தை ஸ்பீக்கர்ல போடு. அத்தை சொல்லுங்க. ராசாத்தி, நீ சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. என்னாச்சு அத்தை? கண்மணி கிட்ட கேட்டீங்களா? அவ முகத்துல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா? நீ வேற ராசாத்தி, அவங்க ரெண்டு பேரும் ரூம்லயே இல்ல, இருந்தா தானே கேட்க முடியும். என்கிட்ட கொடுங்க அண்ணி. ஆள் இல்ல, ஆனா யாராவது பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி தலகணை செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அண்ணி. புனிதா, நிஜமா சொல்ற? ஆமா அண்ணா, கண்டிப்பா அவங்க ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி புனிதா, போன அத்தை கிட்ட கொடு. என்ன சொல்லுறா சாத்தி? அத்தை, நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அவ எங்க இந்த நேரத்துல வெளியில போயிருக்கான்னு நானும் மாமாவும் பாத்துக்கிறோம். நீங்க எதுவும் தெரியாத மாதிரி போய் படுங்க. சரிடா சதி.
எதுவும் தெரியாத மாதிரி போய் படுக்க சொல்றா. போ. நீ சந்தேகப்பட்டது சரிதா. வா போய் தேடி பார்க்கலாம். ஊருக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சோன்னு வச்சுக்கே எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். வா போலாம். சரி.